யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத தேய்பிறை சனி மகா பிரதோஷம். இந்த ஆவணி மாதத்தில் வர இது ரெண்டாவது பிரதோஷம். ஆவணி மாதம் முதல்லேயே ஒரு பிரதோஷம் வந்தது, இது வந்து ரெண்டாவது பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதோஷத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சனி மகா பிரதோஷத்தன்று பூச நட்சத்திரம் வருது. அதாவது சனீஸ்வரனுக்கே உகந்த ஒரு நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரமும் வந்து இந்த சனி மகா பிரதோஷத்தன்று வருவதால் அது இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். இதில் வந்து நம்மளோட பாவங்கள், நம் எண்ணிய காரியங்கள் ஈடேற எல்லாத்துக்குமே ஆகவே விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு கொண்டே வந்தால் இந்த பிரதோஷத்துக்கு சனி மகா பிரதோஷம், அதாவது தேய்பிறை சனி மகா பிரதோஷம் வழிபட்டுன்னு வந்தோன்னா நம்மளோட காரியங்கள் எல்லாமே ஈடேறி வரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காலைல நம்ம 4-6 அந்த டைமில் எழுந்து குளிச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே பால் பழம் தண்ணீர் இது போன்ற விஷயங்களை மட்டும் சாப்பிட்டு அன்றைக்கி சாயங்காலம் 4-6 நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு வரணும். சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி சிவனோட அந்த உற்சவமூர்த்தி இருப்பாங்க, அந்த உற்சவமூர்த்தி வந்து அந்த கோயிலை வந்து பிரதர்ஷமாக சுற்றின்னு வரும்போது அவங்களோட சேர்ந்து சுற்றின்னு வரணும். சுற்றின்னு வந்துட்டு நந்தி பெருமானை வழிபடணும், சண்டிகேஸ்வரரை வழிபடணும், அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபடணும், பார்வதி தேவி எந்த சுரூபத்தில் வேணால் இருக்கலாம் அந்த பார்வதி தேவியும் வழிபடணும். இவங்க எல்லாரையுமே இந்த ஆவணி மாதத்தில் வர, இந்த பூச நட்சத்திரத்தில் வர, இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு வழிபட்டோன்னா நம்ம எண்ணிய காரியங்கள் ஈடேறும், நம்மளோட எண்ணிய காரியங்கள் ஈடேறும். இந்த விரதத்தை வந்து சாயங்காலம் வந்து ஒரு 4-6 அந்த பிரதோஷ அபிஷேகம்லாம் முடிஞ்சு ஆர்த்திலாம் காமிச்சதுக்கப்புறம் கூட இந்த விரதத்தை வந்து நீங்கள் விடலாம். ஒன்று. ரெண்டாவது, இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அபிஷேகத்துக்கு, சிவபெருமானுக்கு செய்கிற அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் பால், பன்னீர், தேன், தயிர், இளநீர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அபிஷேகத்துக்கு வந்து வாங்கி தரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நந்தி பகவானுக்கு தயவு செஞ்சு, அந்த இப்போலாம் நிறைய கோயிலில் வந்து அருகம்புல்லையும் வில்வத்தையும் ஒன்றா போடுறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவருக்கு வந்து வெறும் அருகம்புல் மட்டுமே, நந்தி பகவானுக்கு வந்து நந்தி தேவருக்கு வந்து அருகம்புல்லை சாத்துங்க. வில்வத்தால் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு வில்வத்தால் மாலையோ இல்லை அந்த மாதிரி விஷயத்தை தனியாக வில்வத்தை அந்த அருகம்புல்லோடு தந்தாலும் வில்வத்தை தனியாக பிரித்து எடுத்து வில்வத்தை வந்து சிவபெருமானுக்கு வந்து தனியாக இது பண்ணுங்கள். அதே போல் தாயாருக்கு வந்து அம்பாளுக்கு வந்து அரளி அந்த மாதிரி மல்லிப்பூ இந்த மாதிரி வாசனை பூக்கள் அந்த மாதிரி இதை வந்து அம்மனுக்கு இது பண்ணுங்கள். அன்னைக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, சண்டிகேஸ்வரரை சேர்த்து நம்ம வழிபடணும். ஏன்னா வந்து அவர் கோயில் சொத்தை மட்டும் பார்க்கறதில்ல, நம்மளையும் அவர் தான் பார்க்குறாரு. அந்த அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அந்த கடவுள் நினைக்கிறது கூட வந்து அந்த சண்டிகேஸ்வரோட ஒரு உதவி வேணும். அதனால் அந்த சண்டிகேஸ்வரர் பகவானையும் அன்றைக்கி வழிபட்டு கொண்டு வாருங்கள். நார்மலாகவே எல்லா கோயில்லையும் வந்து நந்தி பகவானுக்கு வந்து அரிசியும் வந்து வெள்ளமும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நந்தி பகவானுக்கு வந்து படைப்பாங்க. அந்த மாதிரி படைத்து நைவேத்தியம் பண்ணி 4 பேர் கொடுத்து இது பண்ணுங்கள். அன்றைக்கி அபிஷேக தேவையான பொருளையும் வாங்கித்தாங்க. அன்றைய தினம் 300 விஷயம் செய்யணும். அதாவது ஜென்மசனி, பாதசனி, கண்டகசனி, அஷ்டமசனி, அத்ராஷ்டசனி, 7 சனி, இந்த மாதிரி பல சனி பகவானோட அந்த பயிற்சி இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்குது. மீனராசி, கும்பராசி, கடகராசி, மகர ராசி இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு நடக்குது. ஸோ இந்த மாதிரி சனி பகவான் நடக்கிறது வந்து அன்றைய தினம், அதாவது ஏன்னா இந்த சனி மகா பிரதோஷம் வந்து தேய்பிறையில் வர, இந்த சனி மகா பிரதோஷம் பூச நட்சத்திரத்தில் வருது. பூச நட்சத்திரக்குரிய சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் வந்து பூசம். ஸோ அதனால் அன்றைக்கி சனி பகவானுக்கு விளக்கு எண்ணெயால் தீபம் பொட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானின் பாகங்கள், அதாவது நம்மளுக்கு பாதிக்கிற அந்த பலன்கள் போயிட்டு நன்மைகள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், பாதகங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக ஈடேறி கை கூடி வரும். நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறோம், அதை தடைப்படுது எல்லாம் பண்ணுறோம்லாம், அந்த தடையை உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதோஷம் வந்து இந்த சினி மகா பிரதோஷம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் ஆஃபீஸில் ப்ரமோஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறோம்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதாகட்டும், இல்லை வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய பிரேக்ஸ் ஆகுதுன்னா அந்த பிரேக்ஸை உடைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கிறதுக்கு கை கூடி வர ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா
இந்த தேய்பிரி ஆவணி தேய்பிரியில் வர இந்த சினிமகா பிரதோஷம். அதனால் இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து பால் பழம் தண்ணீர் இந்த மாதிரி விஷயத்தை சாப்பிட்டு விரதம் இருந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக ஈடேறும், கண்டிப்பாக நடக்கும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம். இதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதே கிடையாது நிறைய பேர் வீடியோஸை. இந்த மாதிரி நீங்கள் பார்க்காம இருக்கிறதுல வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையான்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு 200 பேர் பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தர் சில பேர்லாம் வந்து லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம வீடியோலாம் 200 பேர் தான் பார்க்குறாங்க. அந்த பார்க்குற 200 பேரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-10 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே பார்க்குறீங்க, மிச்சவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே போல் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் ஏதாவது குறை இருக்குது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுலேயே ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எதுவுமே கொடுக்காமல் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பலையா இல்லை ஏதாவது இது இருக்கா ப்ராப்ளம் இருக்கா எதுவும் தெரிய மாட்டேங்குது. இதை செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த குறையே இருந்தாலும் இதை செஞ்சு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அந்த குறைகளை வந்து சரி செய்வோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதியில் சந்திப்போம்.